பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ஹேப்பன் நம்பர் 45-21 பக்கம் 170 தலைப்பு கால கோபுரத்திலிருந்து கண்ணோட்டங்கள் வளர்ந்து வரும் தலைமுறையினர் இந்த யுகத்தின் முடிவில் நிலவும் நிலைமைகள் என அப்போஸ்தலனால் சுட்டி காட்டப்பட்டவைகளில் பின்வருபவைகளும் இடம்பெறுகின்றன. அவை தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத நிலைமை, அடங்கா தன்மை, சுபபோக பிரியம், துஷ்டத்தனம் முதலியவை ஆகும். இத்தருணத்தில் ஏனென்று ஆழமாய் ஆராய்ச்சி நாம் செய்யாமல் இந்த முன்னுரைத்தல்களில் அநேகம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறியுள்ளது என்ற உண்மையினை மாத்திரம் அடையாளம் கண்டு கொள்கிறோம். பெற்றோருக்கான பயபக்தி இல்லை என்பது தேவனுக்கும் சரி மனிதனுக்கும் சரி பயப்படாத அஜாக்கிரதையான நிலைமைக்கு அதன் சுயநலமான ஒழுக்கமற்ற போக்கில் வழி நடத்துகின்றது. தி பிலடெல்பியா பப்ளிக் அட்டவணையானது பட்டணங்களில் தெரு கலவரங்களில் சமீப காலங்களில் பங்கெடுத்தவர்களின் புகைப்படங்களானது 15 முதல் 21 வயதிற்குள்ளான ஆண் பிள்ளைகளின் புகைப்படங்களாக பிரதானமாய் காணப்படுகின்றது என்ற உண்மையினை கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இதை போன்று ஸ்பிரிங்ஃபீல்ட் எனும் இடத்திலும் 2 வருடங்களுக்கு முன்பு ரஷ்யாவிலும் சமீபத்தில் ஸ்பெயினிலும் நடந்த கலகங்களின் பதிவானது காணப்படுகின்றது. இந்த ஆண் பிள்ளைகள் தவறாக கற்பிக்கப்பட்டிருக்கின்றனர் அல்லது நீதி மற்றவர்களுடைய உரிமைகள் முதலியவைகள் குறித்து கற்பிக்கவே படவில்லை என்பதே பாடமாகும். உலகமானது சுயாதீனம் குறித்த புரிந்து கொள்ளுதலில் மங்கிக் கொண்டு போகிறது என்று நாங்கள் அஞ்சுகின்றோம். குரங்கிலிருந்து அல்லது ஜீவ அணுவிலிருந்து புரோட்டோபிளாசத்திலிருந்து மனிதன் பரிணாமித்தான் என்று போதிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் இளைஞர்களுக்கு அவர்களது சொந்த உரிமைகள் மற்றவர்களது உரிமைகள் சட்டம் மற்றும் ஒழுங்கின் அவசியம் முதலியவைகள் குறித்து அச்சுறுத்துவதற்கு போதுமான நேரம் செலவிடப்படுகிறதில்லை. திவ்ய வழிநடத்துதலின் படி நம்மில் பள்ளிக்கூட ஆசிரியர்களாய் இருப்பவர்களை தவிர மற்றபடி நம் மீதோ நம் வாசகர்கள் மீதோ பள்ளிக்கூட பொறுப்பானது காணப்படுகிறதில்லை. எங்கெல்லாம் நமக்கு செல்வாக்கு இருக்கின்றதோ அச்செல்வாக்கானது நீதியின் நியாயத்தின் நேர்மையின் இரக்கத்தின் சார்பாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய சொந்த இல்லங்களிலும் மற்றும் குடும்பங்களிலும் நம் ஒவ்வொருவருக்கும் மற்றும் அனைவருக்கும் இருபாலின வாலிப பிள்ளைகளிடத்தில் முக்கியமான கடமைகளை பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு பெற்றோர் மீதும் தனது பிள்ளையை பராமரிக்கும் காரியமானது தலையாய கடமையாகவும் பொறுப்பாகவும் காணப்படுகின்றது. இந்த மாபெரும் பொறுப்பினை சரியாய் ஆற்றிடுவதற்கு ஜாக்கிரதையோடும் ஜபத்தோடும் நாடப்பட வேண்டும் மற்றும் மகா ஞானத்தோடு செயல்படுத்தப்பட வேண்டும். ஒரு குழந்தையை உலகத்தில் கொண்டு வருகையில் பெற்றோர்கள் மாபெரும் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுகின்றனர். மேலும் இப்பொறுப்பினை ஒருவன் அலட்சியம் பண்ணுவானால் ஜெயம் கொள்ளுகிறவன் ஆகிட அவன் எப்படி எதிர்பார்த்திடக் கூடும்? ஒருவேளை நம்மால் செய்ய முடிந்த அனைத்தையும் நன்றாய் செய்த பின்னரும் கூட பிள்ளையானவன் தவறான பாதைக்கு நறுக்கிடுவானால் அது மிகவும் வருத்தப்படத்தக்க மற்றும் ஜபம் ஏறெடுக்கத்தக்க காரியமாகும். ஆனால் ஒருவேளை பெற்றோரின் சரியான அறிவுரைகள் இல்லாமையின் காரணமாக பிள்ளையானவன் தவறான பாதையில் போவானால் இந்த துன்பமானது நம்மை கண்ணீர் சிந்தவும் வேதனைப்படவும் தெய்வீக மன்னிப்புக்காக ஜபங்கள் ஏறெடுக்கவும் நம்மை நடத்திட வேண்டும். காலை உணவை உண்ண மேசையில் இருக்கையில் பரலோக மன்னாவை தினந்தோறும் பயன்படுத்திடவும் பிதாவாகிய தேவனிடத்தில் ஏறெடுக்கும் வாக்குறுதியை வாசித்திடவும் மீண்டுமாக காவல் கோபுர வாசகர்கள் அனைவருக்கும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளையும் துதியுடனும் ஜபத்துடனும் துவங்கிடவும் நாம் வலியுறுத்துகின்றோம். இன்னுமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஆவிக்குரியவற்றை போதிக்கவும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஆமென்.